இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு ராஜாராணி எபிசோடில் வந்துட்டு நம்ம சிவகாமி அம்மா வந்து நல்லா வத்த குழம்பு எப்படி பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுக்குறாங்க அதை யூடியூப்பில் வீடியோவாகவும் நம்ம சல்மாவும் என்னாவும் எடுத்து போட போகிறாங்க அதுக்கான ஷூட்டிங் எல்லாம் போயிட்டுருக்கு நம்ம வந்து சிவகாமி அம்மாவும் எல்லாமே சொல்லி கொடுக்குறாங்க இந்த மாதிரி பண்ணும் அந்த மாதிரி பண்ணும் இதுதான் டேஸ்ட்டு அப்படி இப்படின்னு இதெல்லாம் வந்து அர்ச்சனா வெளியிலேருந்து பார்த்துட்டு என்ன இது இப்படி ஒரு புது கூட்டணியாக இருக்குது எதுக்கு இவ்வளோ வேறு சல்மா வேறு வந்திருக்கா இவ்வளோ நமக்கு ஏதாவது பெரிய பிரச்சனையாகிட போதே எதையாவது உழை வச்சிட்டா நம்ம போல புனி போயிருமே அப்படின்ற மாதிரி அவங்க வெளியில இருந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வீடியோ எல்லாம் எடுத்து வந்துட்டு சொல்லி செம்ம எல்லாம் அதுக்கப்புறம் சரி ஓகே நம்ம வந்து வெளில போயிட்டு வரலாம் கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க அப்போ சந்தியாவும் வந்துட்டு நானும் சாப்பாடு கொடுக்கணும் வாங்க அவங்களுக்கு சாப்பாடு எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்புறாங்க அதுக்கப்புறம் ஹென்னாவும் செல்மாவும் வந்துட்டு சரவணன் கடைக்கு வராங்க கரெக்ட் வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு இண்ட்ரோ வந்து ப்ரைஸை கொடுக்குறாங்க அவங்க அவங்க கிஃப்டா அதையும் வாங்கி வச்சுட்டு இது அந்த போட்டியில் கொடுத்தது தானே அதே மாதிரி தானே இருக்கு அப்படின்னு சொல்லி ஆமா சரவணன் அதே தான் நீங்கள் அதில் ரொம்ப கஷ்டப்பட்டீங்களா தான் உங்களுக்கு ஒன்று வாங்கிட்டு வந்து கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சல்மா வந்து ரொம்பவே வந்து ரொம்ப நல்லவங்க மாதிரி தான் பேசுறாங்க மனசு மாறிட்டாங்களா இல்லை வேற எதுவும் நடுவில் நடந்துச்சா அப்படின்றது தெரியல அதை பற்றி இன்னும் அவங்க ஓப்பன் அப் ஆகலை அது மட்டும் இல்லாமல் சல்மா சொல்றாங்க உங்கள் திறமையை பற்றி நான் எதுவுமே தெரிஞ்சுக்காமல் வந்து ரொம்ப ரொம்ப தப்பாக நடந்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க இது ம்மா அர்ச்சனா வந்துட்டு இந்த கூட்டணி வந்து இப்போவே சமாளிக்கணும் எப்படியாவது ஏதாவது பண்ணி பிரித்து விடணும் அப்படின்னு சொல்லி சிவகாமி அம்மா தனியாக இருக்கிறப்ப கூட்டிகிட்டு வந்து இன்ன்தான் நீங்கள் பாட்டுக்கு அவங்க ரெண்டு பேரும் உள்ளே விட்டீங்க நீங்கள் பாட்டுக்கு எல்லா சீக்கிரட்டுக்கும் சொல்லி கொடுத்துட்டீங்க அதை எல்லாம் ஊரில் உள்ள எல்லாரும் பார்ப்பாங்க யூடியூப்பில் போட்டால் அவளுக்கு காசு வரும் இந்த மாதிரிலாம் பண்ணிங்க பண்ணிங்கன்னா நமக்கு வந்து நம்ம சீக்கிரட்லாம் வெளில போயிடும் இதுக்கப்புறம் நம்ம சரவணை வந்து மாமா வந்துட்டு போட்டிக்கு எதுவும் போனாங்கன்னாக்கா எல்லாருக்கும் இந்த ரெசிபி தெரிஞ்சு போயிடும் எல்லாரும் வந்து இந்த மாதிரி மாதிரி பண்ணி நம்ம வீட்டு ரகசியத்தை எல்லாம் வெளில சொல்லிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க உடனே சிவகாமி சொல்றாங்க இதெல்லாம் சந்தியாவுக்கும் தெரியும் தானே அவள் தெரிஞ்சுதானே ஓகே சொன்னான் அப்புறம் என்ன இதனால ஒன்றும் ஒன்றும் பிரச்சனை வராது அப்படியே வந்தாலும் அவள் சமாளிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்களும் ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அடுத்து சல்மாவும் வந்து நம்ம இங்கே வெளியில் போகலாம் இங்கே சுற்றி பார்க்குற அளவுக்கு இடம் இருக்கு அப்படின்னோன்னா சரவன் வந்துட்டு என்ன எப்படி கேட்டீங்க நிறைய இடம் இருக்குது நாங்கள் உங்களை கூப்பிட்டு போறோம் வேன் பிடிச்சி எல்லாரும் போகலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டாங்க இன்னைக்கு எபிசோட் இதோட முடிஞ்சது நீங்கள் இந்த எபிசோட் பற்றி என்ன நினைக்கிறீங்க ீங்க அப்ப கீழே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க கூடவே மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க